இலவசங்கள் அதை வரையறைப்படுத்த வேண்டியது கட்டாயம் இல்லையா? என்ன இலவசம்? எவர் இதுல எவர் வீட்டு சொத்த பாரம்பரிய சொத்தை கொண்டு வந்திருக்காரு? எவருடைய கட்சி சொத்தை கொண்டாந்து இது கொடுக்குறாங்க இலவசம்னு சொல்றதுக்கு? இந்தியாவில் மறைமுக வரி, சாதாரண மக்கள் 130 கோடி பேர், 140 கோடி பேர் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரும் கட்டுற வரி தான் 53%, மீதி இருக்கிறது 47%. இந்த 53% கட்டுறவனுக்கு கொஞ்சம் போல வருஷத்தில் அதுவும் 120 கோடி பேருக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே? நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் வாராக்கடன் தள்ளுபடி பண்ணீங்கல்ல, இந்த 8 ஆண்டுகளில் மட்டும் 10,72,000 கோடி ரூபாய் இது ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்னங்க? இந்த 10,72,000 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் இதெல்லாம் எத்தனை பேருக்கு வரும்? சில 10 பேருக்கு கூட இல்லை. அவங்க 10,72,000 கோடியை எடுத்துப்பாங்களாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி பேரில் பெரும்பான்மையானவர்கள் பெறுகிற அரிசின்னு வந்தால் உங்களுக்கு உடனே அப்படியே இலவசம்னு வருதோ? யாரும் இலவசம்னு பேசக்கூடாது. பிரதமர் பேசினார்னா பிரதமர் பேசுவது மோசடித்தனமானது. பிரதமர் பேசுகிறாரு, உச்சநீதிமன்றம் பேசுது, நீங்கள் என்னமோ திடீர்னு பேசிட்டதெல்லாம் சொல்லாதீங்க. நண்பர் சரவணன் சொன்னது மாதிரி உபாத்தியாயா பிஜேபிக்காரர், அவர் ஒரு கேஸ் போடுறாரு. கேஸ் போட்ட உடனே 15th Finance Commission சேர்மனாக இருந்த என்கே சிங் இப்படி சொல்கிறாரு, நாம் இலங்கை மாதிரி ஆயிப்போம். எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரமேஷ் சந்திரன் நிதி ஆயோக்கு மெம்பர் சொல்கிறாரு, நான் கேட்குறேன் இலங்கையில் என்ன இலவசம் கொடுத்தாங்க? ஏலோ என்ன, நீங்களும் பத்திரிக்கை படிக்கிறீங்க, நானும் பத்திரிக்கை படிக்கிறேன், இந்த ஒருத்தர் எனக்கு முன்னால் பேசினார், அவரும் படிக்கிறார். உண்மையில் சொல்ல போனால் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி பெரும் பணக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், அதை தான் இவங்க இலவசம் சொல்கிறாங்க. சார் என்ன சொன்னார், 2 பேர் சம்பாதிக்கிறாங்களாம், அதை 8 பேர் சாப்பிட்றாங்களாம். அப்படி கிடையாது, 8 பேர் நாங்கள் உழைச்சி உழைச்சி கொடுக்குற 53%, 2 பேர் கூட இல்லை, 0.2 பேருக்கு அள்ளி கொடுத்துட்டு அதையும் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் இவங்க பேச வந்திருக்காங்க. இலவசங்களால் தான் பொருளாதாரம் மோசமாக போச்சான். அவர் கூட சொன்னார், டான்ஜெட்கோ சம்மந்தமாகலாம் சொன்னார். சார், டான்ஜெட்கோவில் இருக்கிறது ஒரு ரகம், அது கரெக்டு தான் இலவசம் கொடுத்ததுனால. ஆனால் இலவச மின்சாரம் கொடுத்ததுனால, ஒரு விளக்கு திட்டம் வந்ததுனால என்ரோல்மெண்ட் ரேஷியோ 46% இருக்குது. நீங்கள் இலவசமே கொடுக்காத இடத்துல என்ன லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இதை நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? டான்ஜெட்கோ இலவசம் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், டான்ஜெட்கோ இலவசம் கொடுத்ததுனால நட்டமாச்சுன்னா போய் பார்க்க சொல்லுங்கள். குஜராத்தில் எஸ்ஆர், டாடா, அதானி இந்த 3 பேரும் பவர் ப்ராஜெக்ட் போடுறாங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் போடுறாங்க. அதுக்கு பின்னால் இது எங்களுடைய லோனரை தள்ளுபடி பண்ணணும், அல்லது எங்களுடைய எங்கிட்ட வாங்கணும்னு நீங்கள் ஒத்துக்கொண்ட பணத்தை அதிகரிக்கணும்னு சொல்லி ரெண்டையும் செய்தார்கள். உச்சநீதிமன்றம் போய் கேஸ் போட்ட பிறகு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல. ஒரு நாள் வேலைவாய்ப்பு சொன்னார். அவருக்கு பாவம் என்ன தெரியும், அவருக்கு வந்து நீங்கள் கிராமப்புற வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க, பல இடத்துல ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை இருந்தால் அதில் போகிறதுங்கிற முறையில் அவருக்கு கவனம் இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒத்தையடி பாதையே கூட இல்லாத ஊருக்கும், சுடுகாட்டுக்கு பாதை இல்லாத ஊருக்கும் இப்போவும் மனுஷன் சோகம் இல்லாமல் போனான்னா தொட்டில் கட்டி ஆற்றை கடந்து தூக்கிட்டு போகிற ஊருக்கும் ஒரு பாதை அமைச்சு கொடுக்கறது இருக்கு இல்லையா? அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்கள பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அதனால தான் பிரச்சனை. நான் வந்து இன்னொன்று என்ன கேட்குறேன், இதை வந்து ரொம்ப இப்போ டான்ஜெட்கோவை அவங்க குறி வைக்கிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி இதுதான், நீங்கள் குஜராத்தில் இந்த 3 பேருக்கும், எஸ்ஆர் பவர், டாடா பவர், அதானி பவர், 3 பேருக்கும் அவங்களுடைய லோனை நீங்கள் விட்டு கொடுத்தீங்களா இல்லையா? பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை ரிவைஸ் பண்ணி கூடுதலாக சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்னு சொன்னவங்க பிறகும் பண்ணீங்களா இல்லையா? அவங்கெல்லாம் ஏழைகளா? இந்த ரைட் ஆஃப் கேட்டகரியில் வர்றதில் அதானி வரமாட்டா, அதானியும் அம்பானிக்கும் நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணலாமா? நீங்கள் எம்எஸ்எம்இக்கு நீங்கள் லோனை ரைட் ஆஃப் பண்ண வரமாட்டேன்றீங்க. அவர் ஏதோ வெய்வர் வேறு, ரைட் ஆஃப் வேறேன்னு கொஞ்சம் காலமாக இந்த ஊரில் கதை விட்டுக்கிட்டே அலைகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அப்படி ரைட் ஆஃப் பண்ண தொகையில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? இடையில அமித் மாலவியான்னு ஒருத்தர் ஒரு ஃபேக்காக ஒரு நியூஸை போட்டு விட்டார், பிடிச்சி பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி கீழே போட்டு விட்டு வந்துட்டாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, இன்னொரு விஷயத்தை பாருங்கள், அவர் வேண்டியது வேண்டாததுலாம் சொன்னார்,
இந்த ஏஜிஆர் அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூன்னு ஒரு ஐட்டம் இருக்கா டெலிஃபோனில், மூணு பேர் ஏர்டெல், வோடஃபோன், ரிலையன்ஸ், இவங்க மூணு பேரும் கட்ட வேண்டிய தொகை 150,000 கோடி ரூபாய். இந்த 150,000 கோடி ரூபாயை கட்ட மாட்டேன்னு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு, ஒழுங்கு மரியாதையாக இன்ட்ரெஸ்டோட கட்டுன்னு சொல்லிச்சு. உடனே இந்த அரசாங்கம் போய் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் 4 வருஷத்துக்கு கட்ட வேண்டாம், அதுக்கு பின்னால் 10 வருஷத்துக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் என்று சொல்லிச்சா இல்லையா? இது தேவையானது இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ஏர்செல் ஒரு நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு போனாங்க சார். நாங்கள் இப்போ கட்டுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்கலன்னா நாங்கள் மூடிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டாங்க. போடான்னு சொல்லணும். லாபம் போகிறதுக்கு ஓடுறவன் கட்டாயமா இங்க வருவான். நான் அவன் ஒருத்த மட்டும்தான் போனானா? நான் என்ன கேட்கறேன், நோக்கியா போகலையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2,140 கோடி ரூபாயை ஏமாத்திட்டு அவன் ஓடிட்டான். 21,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏமாத்திட்டு ஓடினான். இதையெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், இல்லைன்னா ஓடிடுவேன்னு சொல்றான். ஆனா நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் இப்ப போர்டு எதுக்காக போச்சு? இதனாலயா போச்சு? இல்ல. அப்ப என்ன பிரச்சனைனா, அவனுக்கு லாபம் வரவில்லை என்றால் எந்த நிறுவனம் வேணாலும் ஓடுவான். நீங்க எனவே அதை பத்தி பேசாதீங்க. உண்மையில திரும்ப திரும்ப நீங்க இலவசம் இலவசம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அப்படியே மனசு துடிக்குது. அதுலதான் நீங்க சரவணன் சொன்ன அந்த பாட்டு வருது, ஏழைகளுக்கு கொடுத்தா இலவசம். நீங்க ஆட்டோமொபைல் செக்டர் கிரைசிஸ்ல இருக்கணும். ஒரு எத்தனை 1,000 ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்குங்க இந்தியாவில். அவங்களுக்கு 145,000 கோடி ரூபாயை ரிசர்வ் பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. அது யார் பணங்க? என் பணம் தானே. அதை எப்படி நீங்க கொடுக்கலான்னு நான் கேட்கிறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு அதாவது வரி போடுவாங்களாம், அப்புறம் அதுக்கு பின்னால் அவங்க எடுத்துக்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க, வரி போட்டுட்டோம், ஆனால் வஜா பண்ணுறோன்னு 10 வருஷத்தில் மட்டும் 40,00,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதை எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், அரிசிக்கு 5% வரி போடுறீங்க, அரிசி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, வைர நகை வச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, வைரத்துக்கு 1.5%, வைத்த நிரப்புற அரிசிக்கு 5%. இதுக்கு பேர் என்னது? மோசடி இல்லையா? ஏமாத்து இல்லையா? இத பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? அவர் சொன்னாரு கேஸுக்கு நாங்க மானியம். நீங்க வோடஃபோன் இதுக்கு முன்னால பண்ணுச்சுங்கிறது மட்டும் இல்ல, இப்பவும் வோடஃபோன் பண்ணிட்டு. நான் கேக்குறேன், ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம், ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மிடில் கிளாஸ் ஆளுக்கிட்ட 30% வரி போடுற நீங்க 8 வருஷத்துல 10,72,000 கோடி ரைட் ஆஃப் பண்ணீங்கல்ல, அந்த நபர்களுக்கு 30% 22%. கார்பரேட் நிறுவனம் 10 லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் 22% கட்டினா போதும். ஆனா மத்தியதர வர்க்கத்தில் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறவன் 10 லட்சம் சம்பாதிச்சா 30% கட்டணும். இதுக்கு பேர் அது, யாரோட ரத்தத்தை யார் உறிஞ்சி சாப்பிட்றாங்க? இதுக்கெல்லாம் பேர் அவங்க வந்து வளர்ச்சின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க 4 வழிச்சாலையும் 6 வழிச்சாலையும் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு என் காசு போகுது சார். நான் விமானம் நிலையத்தையே பார்க்காத எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க 8 வழிச்சாலையிலேயே போகாத எத்தனை பேர் இருக்காங்க? அவனுடைய வரிப்பணத்தில் தான் அது கட்டப்படுகிறது. ஆனா இதையெல்லாம் மறைச்சிட்டு பேங்க ஃபுல்லா கொள்ளையடிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அது சாப்பாட்டு கொடுத்து நீங்க இன்னொரு தடவை இலவசம்னு கார்கே நீங்க சொல்லாதீங்க. இது இலவசம் அல்ல, என்னுடைய வரிப்பணம் 100%. வார்த்தை சொல்லாதீங்க அது அது இல்ல. ஆனா எப்பவாவது நீங்க வந்து ஆட்டோமொபைல் செக்டாருக்கு கொடுத்ததை இலவசம் சொல்லியிருக்கீங்களா? நீங்க அதை என்ன சொல்றீங்க, ஊக்கத்தொகைன்னு சொல்றீங்க, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு சொல்றீங்க, அது என்ன ரெக்கவரி பேக்கேஜ்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு சாப்பாட்டு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, அதை இலவசம் பிச்சைன்னு சொல்லுவீங்களா? என் காசை எடுத்து தின்னு இருக்காங்க சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள். அதுக்கு ஏஜெண்டா இருக்காரு மோடி, அதுக்கு வாய்ஸா இருக்காங்க இவங்க.